அரசு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு முதல்ல ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்தோம், இன்னைக்கு கேள்வி பண்றாங்க. நீங்க முன்னாடி 10 வருஷம் இருந்தீங்க சொல்றாங்க. இங்க இருக்கிற இந்த திமுக அரசு வந்து 8 மாதம் ஆச்சு, அவங்க சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. உன்னை அருமை சகோதரத்தினர்களை, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் இதுவரை கொடுக்கல, 8 மாசம் ஆச்சு. இந்த அரசு 8000 ரூபாய் கடன்பட்டு போயிருக்கு. இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் திமுக அரசு 8000 ரூபாய் கடன்பட்டு போயிருக்கு. ஓட்டு கட்டு வந்தா, கவுன்சில் வந்தா, நகராட்சி வந்தா நீங்க என்ன கேட்க போறீங்க? முதல்ல 8000 ரூபாய் எங்களுக்கு வரவேண்டிய கொடுத்துட்டு ஓட்டு கேட்க வேண்டாம் சொல்ல போறோம். எல்லா தாய்மார்களும் 8 மாசமா தாய்மார் 1000 ரூபாய் கொடுத்த வந்து நிறைவேற்ற வேண்டாமா? சரி, அதிமுக பொங்கல் பரிசு கொடுத்ததே 2500 ரூபாய். அந்த 2500 ரூபாய் எதையாவது குறைஞ்சது 1000 ரூபாய்தான் பெண்கள் நேற்று வரைக்கும் கேட்கிறாங்க. நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் அறிவிச்சிருவாங்களா? சட்டமன்றத்தை அறிவிப்பாங்களா? நாங்க அன்னைக்கு இந்த நேரத்தில் அங்க தொடக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு தமிழக முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு 21 பொருள் கொடுக்கிறோம், அதிமுக குறைச்ச பொருள் தானே கொடுத்தாங்க. நாங்க பொங்கல் பரிசு தான் கொடுத்தோம். உன்னை மாதிரி வியாபார நோக்கத்தோடு பரிசு கொடுக்கல. உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன வேணும்? பச்சரிசி, சக்கரை, கரும்பையும் மறந்துட்டாங்க முதல்ல. இது போன்ற முக்கியமான பொருள் நமக்கு எல்லாம் தெரியும். முந்திரி பருப்பு, திராட்சை, இதுதான் வேணும். இந்த 21 பொருள் என்ன அறிவிச்சிருக்காங்க? மல்லித்தூள், மஞ்சத்தூள். இது பொங்கல்ல யாரு போடுவீங்களா? தாய்மார்கள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் யாராவது போடுவீங்களா? சீரகம், கடுகு, இதெல்லாம் தனியா பலசரக்கு தனியா ஒரு நிதி அறிவி குடு. பொங்கல் பரிசுன்னு சொல்லிட்டு 21 பொருளை கொடுத்துட்டு விற்காத பொருளெல்லாம் நீங்க வாங்கி மக்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றீங்க. வியாபார நோக்கத்தோடு முயற்சி பண்றீங்களே தவிர, உண்மையான பொங்கல் பரிசு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கலாம், 2000 ரூபாய் கொடுத்துருக்கலாம், ஒண்ணுமே கொடுக்காத திமுக அரசு.